ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேபேஜ் வச்சு சூப்பரான ஒரு ரொட்டி பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னருக்காக நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு, நீங்கள் மெஷர்மெண்ட் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துங்க, 2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 2 கப்பு ரவை, அதே கப்பில் 1 கப் வந்து தயிர் எடுத்துக்கலாம். தயிர் எடுத்துட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நம்ம இது நல்லா வந்து பிசையலாம். நல்லா கலந்து ஒரு ரொட்டி தட்டுற அளவுக்கு இருக்கணும். ரொட்டி மாவோடு கொஞ்சம் இலகுனதாக நம்ம பிசைஞ்சு நல்லா கலக்கி விடலாம். கலக்கிட்டு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி விட்டுக்குங்க. தயிர் இருந்தால் தயிரும், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தயிரும் விட்டுக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி கலக்கிட்டு நம்ம இது மூடி போட்டு இப்போ ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே நம்ம ஊற விடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கேபேஜ் எடுத்திருக்கேன். கேபேஜ் வந்து உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் கட் பண்ணி எவ்வளோ. நான் வந்து ஒரு பெரிய பவுலில் சேர்த்துருக்கேன். நம்ம 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம இப்போ இது பண்ணி பொடியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துன்னுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம் சேருங்க, நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. அப்புறமா உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் க்ரீன் சில்லிஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. எல்லாம் கலக்கி நல்லா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறது நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசையலாம். பிசைஞ்சிட்டு அந்த வெங்காயம் அந்த கேபேஜில் இருக்கிற தண்ணியிலே நல்லா அது வந்து நல்லா இலகி பிசையலாம். இந்த மாதிரி ஷீட் எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிவிட்டு எண்ணெயால் இப்போ நம்ம இது வந்து தட்டலாம். யாராவது வீடியோக்கு சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பாக ப்ளீஸ் ஒரு லைக் போட்டு போங்க. நல்லா எவ்வளோ உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தட்டிட்டு, நான் ஆல்ரெடி வந்துட்டு தவா வந்து சுட பண்ண வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெய் எண்ணெய் ரெண்டுமே கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் தவாவில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த தட்டி வச்சுருக்கிற இந்த ரொட்டியை வந்து அதை போடலாம். அப்படியே கொஞ்சம் சூடு கொஞ்சம் சூடானது இந்த பேப்பர் வந்து தானாக அதை அப்படியே வந்துடும். நம்ம எடுத்தால் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா 2 பக்கமும் நம்ம மிதமான தீயில் வச்சு நல்லா இது வந்து சுட்டு எடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி.